வணக்கங்க. சூலூர்லேருந்து கோபாலகிருஷ்ணன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சனியினுடைய பார்வை பற்றி சொல்லியிருந்தேன். அது ரிலேட்டடான இன்னொரு வீடியோவும் இப்போ நான் உங்களுக்கு அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இந்த வீடியோவும். இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகம். இவருக்கு வந்து ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 55 வயசு ஆச்சுங்க, 56 ஆச்சு இவருக்கு ஏஜ். இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட பிறந்தது ஒரு சகோதரன், ரெண்டு சகோதரிகள், ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி, கூட பிறந்த மூணு பேர் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் பூமி இருக்குது. இந்த பூமியில் என்ன பண்ணுறாரு, அண்ணா வந்து ஒரு பார்ட் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து இவருடைய அக்காவுக்கும் இவருடைய தங்கச்சிக்கும் இவர் தான் நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சீர் சிறப்பு நல்லது கெட்டதெல்லாம் பண்ணுறாங்க. தங்கச்சி அக்காவோட நிம்ப அந்யுனியமாக இருக்காங்க. இப்போ இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவருக்கு ரெண்டு பசங்க, அவங்களாம் பெரிய பசங்க ஆகிட்டாங்க. இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனை சனி பார்க்குது. இவருடைய பிறந்தகால சுக்கரனை கன்னியா லக்னம் 2-9 அதிபதியான சுக்கரன் வந்து மேசத்தில் 0 டிகிரி இருப்பார். ரிஷபத்தில் செவ்வாய் வந்து 4 டிகிரி இருக்கும். செவ்வாய் சுக்கரன் வந்து பரிவர்த்தனை. இப்போ பரிவர்த்தனைக்கு அப்புறம் என்ன ஆகுது, ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற 4 டிகிரிக்கு சுக்கரன் வந்துடுறாரு, மேசத்தில் இருக்கிற 0 டிகிரிக்கு செவ்வாய் போயிடுறார். அப்போ சனி வந்து மீனராசியில் 4 டிகிரி இருக்குது. நல்லா கவனிங்க, மீனராசியில் சனி 4 டிகிரி இருக்குது. தன்னுடைய 3வது பார்வையாக சுக்கரனை பார்க்குறார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சுக்கரனை இவர் பிறக்கும்போதே சனி பார்க்குறார். அப்போ சுக்கரன் அப்படிங்கிறது மனைவி, சுக்கரன் என்பவங்க சகோதரிகள், மகள், மருமகள், அத்தை, இவங்க எல்லாத்தையுமே இந்த சுக்கரன் தான் இண்டிகேட் பண்ணும். அப்போ இந்த கன்னியா லக்னத்துக்கு 2வது பாவம் 9வது பாவத்துக்கு இவர் சுக்கரந்து அதிபதியாக வர்றார். அப்போ 2வது பாவங்கிறது குடும்ப உறுப்பினர்கள். அப்போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தையினுடைய உறுப்பினரை எடுத்துக்கலாம். 9வது பாவங்கிறது அப்பா. அப்போ அப்பாவு கூட பிறந்த சகோதரிகள், அப்பா வகையில் இருக்கக்கூடிய வம்சத்தில் இருக்கக்கூடிய பெண் சகோதரிகளை எடுத்துக்கலாம். நாம் இவர்கிட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம், உங்கள் ஜாதகத்தில் சுக்கரனுடைய பாதிப்பு இருக்குது, உங்களுடைய மனைவியோட உடல் பாதிப்பு இருக்கான்னு கேட்டால் மனைவியோட உடல் பாதிப்பு இல்லை, மனைவி அவங்களோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நல்ல லைஃப் இருக்குது. சரி, உங்கள் மனைவி ஃபேமிலியோட ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டால், கல்யாணத்துக்கு அப்புறம் இன்றைக்கு வரைக்கும் அவங்க வீட்டுக்கு போகலிங்க. அப்போ சுக்கரன் அப்படிங்கிறது மனைவி, சனி அங்கே பார்க்குது, இன்றைக்கு வரைக்கும் மனைவியோட ரிலேஷன்ஷிப், மனைவி குடும்பத்தாரோட எனக்கு ஒட்டுறவு இல்லை, ஒட்டுறவுன்னா போக்குவரத்து இல்லை அப்படின்ட்டு. அடுத்த செகண்டு, உங்கள் சகோதரியோட எப்படி இருக்குதுன்னு கேட்குறோம், அவர் நல்லா இருக்குதுங்கிறார். அப்போ எதிர்காலத்தில் கண்டிப்பாக உங்கள் சகோதரிகளுடன் பிரச்சனை வரும். அது காரணம் இந்த சுக்கரனை சனி பார்க்குது. சொத்து பணங்காசு குடுக்கல் வாங்கல் இருந்தால் இப்போவே செஞ்சுக்குங்கன்னு நம்ம சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்குள்ள அந்த மாதிரியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நான் எப்போ கையெழுத்து இப்போ கேட்டாலும் போட்டுருவாங்க அப்படின்ட்டு அவர் போயிடுறார். இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்குள்ளே கோச்சார ராகு வந்தோடனே இவங்க சகோதரிக்கு இவங்களுக்கும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ கோச்சாரராக மிதுன ராசியிலேருந்து ரிஷப ராசிக்குள்ளே வந்தோடனே, நீ வந்து எங்களுக்கெல்லாம் 2 ஏக்கரா பூமி கொடு, நீங்கள் பண்ண சீர்வரிசையில் எங்களுக்கு பத்தாது அப்படின்னு இந்த சகோதரிக்கு இவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு இன்றைக்கி வந்து அது கோர்ட்டில் வந்து கேஸ் போடுற அளவுக்கு வந்து நிற்கிது. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம இதை பற்றி சொல்லியிருக்கோம், அன்னைக்கு அவங்க உறவுகள்லாம் நல்லா இருந்துச்சு. அப்போ நான் அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு கிரகங்கள் வந்து சனி வந்து எந்த கிரகத்தை பார்க்குதோ அந்த கிரக சம்மந்தப்பட்ட உயிர் காரவத்துவங்கள், பாவ காரவத்துவங்கள் என்னைக்கு இருந்தாலும் பாதிப்பு தருங்கிறதுல மாற்றுக்கிறதில்ல. அதில் ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தரை உறுதியை பாதிக்கும். ஒன்று கிரக காரவத்துவத்தை பாதிக்கும், அல்லது பாவ காரவத்துவத்தை பாதிக்கும். அப்போ சனி சுக்கரனை பார்க்குது. அப்போ மனைவி அப்படிங்கிறவங்களோட பிரிவினை ஏற்படணும், மனைவியோட பாதிப்பு வரணும், அல்லது சகோதரிகளுடன் பிரச்சனைகளையும் சகோதரிக்கு பாதிப்புகளையும் சகோதரினால் அவமானங்கள் வரணும், அல்லது மகள் அப்படிங்கிற பெண் குழந்தையினால் அவமானங்கள் வரணும். இதுதான் அந்த கிரக காரத்துவம். இப்போ இவருக்கு மகள் இல்லை, ரெண்டு பசங்க தான். மனைவியோட குடும்பத்துடன் சண்டை, ஆனால் மனைவி ஆரோக்கியமாக இருக்காங்க. அடுத்தது சகோதரிகளுடன் பிரச்சனையை கொடுத்துருது. எந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குது, சுக்கரன் அப்படிங்கிற பணம் சம்மந்தப்பட்ட காரத்துவத்தில்
ரெண்டாம் பாவம் பணம் அப்படிங்கிற காரகத்துவத்தில், லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவம் அப்பாவுடைய சொத்துனால் வரக்கூடிய பணத்தில் சகோதரியுடன் பிரச்சனை ஏற்படுது. அது எந்த காலகட்டங்களில், அதே பாவத்துக்குள்ளே கோச்சார ராகு வரும்போது ஏற்படுது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கிரகம் என்ன நட்சத்திரத்தில் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். நட்சத்திர சித்தாந்தத்தில் அந்த கிரகம் எந்த கிரகத்தை பார்க்குது, அந்த பார்க்கக்கூடிய கிரகம் எந்த பாவாதிபத்தியமாக இருக்குது, அல்லது சனி எந்த பாவத்தை பார்க்குறாரு, இதில் யாரை போய் அவர் பிரச்சனை கொடுக்குறாரு, யாருக்கு பிரச்சனை தள்ள அப்படிங்கிறது சப்லாலில் நிறைய விஷயங்கள் நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு மேலோட்டமாக இந்த பார்வை வச்சே நம்ம சில விஷயத்தை முடிவுக்கு வந்துடலாம். அப்போ நம்ம பொதுவாக ஒரு சனி ஒரு கிரகத்தை பார்த்துருச்சு அப்படின்னா அந்த பாவம் பாதிக்குது, அந்த கிரகம் பாதிக்குதுங்கிறது போகாமல், அது ரிலேட்டடான உயிர் காரகத்துவத்துக்கு பிரச்சனையா, அல்லது பொருள் காரகத்துவத்துக்கு பிரச்சனையா, அல்லது மற்ற உயிர் காரகத்துவங்களில் யாரெல்லாம் வராங்க, மெயின் ரோல் இல்லாமல் அடுத்த ரோலில் யாரெல்லாம் அந்த கேரக்டருக்கு வராங்கன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த நட்சத்திரத்தினுடைய சித்தாந்தம் அவருடைய வரலாறு நம்மளுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.